ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாண்டிச்சேரி ஸ்பெஷல் மிக்சர் மஞ்சள் மிக்சர் சொல்லுவோம் எத்தனை பேருக்கு சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு இப்பலாம் பண்டிகை காலத்துல தான் கிடைக்குது நம்ம வீட்லயே செய்யலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப் நார்மல் தண்ணி ஊத்திட்டு அதுல 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி மாத்தி வெச்சிடுங்க அப்புறமா ஒரு பவுல்ல 2 கப் கடலை மாவு போடுங்க அது கூடவே நம்ம வந்து 1/2 கப் அரிசி மாவு போடுறோம் அரிசி மாவு போட்ட உடனே நம்ம 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போடுறோம் அது கூடவே 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம பெருங்காயத்தூளும் போடுறோம் அது கூட நம்ம பெருங்காயத்தூள் போட்டு முடிச்ச உடனே 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து பேக்கிங் பவுடர் போடுறோம் இது முக்கியமானது என்னோட வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் நமக்கு அந்த மாதிரி மிக்சர் கிடைக்கும் அப்புறமா கொஞ்சம் உப்பு போடுங்க ஏனா நம்ம திரும்ப உப்பு போட போறோம் அப்புறமா அத நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு mix பண்ணிட்டு அதுல 2 டேபிள்ஸ்பூன் oil ஊத்துங்க எந்த oil ஆனாலும் பரவாயில்லை ஓகேங்களா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இது ஒரு ஸ்மூத் பேஸ்டா எடுங்க ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க ஸ்மூத்தா வரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா மாவு ஊத்தி குழைச்சிட்டேனே அது மேல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி தடவி வச்சிடுங்க ஏன்னா காயாம இருக்குதுக்கு அதுக்குள்ள அடுப்புல மீடியம் ஹீட்ல ஒரு கடாயில வறுக்குற அளவுக்கு எண்ணெய் ஊத்திடுங்க அப்புறம் நம்ம வந்து ஷேவ் பண்ணதுக்கு அந்த இடியாப்பச்சில அதை எடுத்துட்டு அதுல நம்ம மாவு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு அந்த அச்சை வந்து சுத்தியில எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருங்க எதுக்குனா ஒட்டாம வரதுக்காக ஈஸியா நம்ம பிழியக்குள்ள வரதுக்காக எண்ணெய் தடவி விட்டு நம்ம மாவு அது உள்ள வச்சிட்டு அதோட மூடி வச்சிட்டு நம்ம அழகா மூடி போட்டுறணும் மூடி போட்டுட்டு இப்போ நம்மளோட பிரஸ் ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ நம்ம எண்ணெய் சூடாடணும் அது மேலயே பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ உடனே 1 டீஸ்பூன் வந்து அந்த மஞ்சள் உப்பு தண்ணிலே அது கலந்து விட்டுறணும் ஒரு தடவை தான் போடணும் ரெண்டு தடவை திருப்பி போட்டு முறுமுறு நானே எடுத்து வச்சேன் இதே மாதிரி தான் எல்லா மாவையும் செய்யணும் ஓகேங்களா இப்போ நம்ம பூந்தி செய்யதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல 2 கப் கடலை மாவும் அது கூடவே 1/2 கப் அரிசி மாவும் போட்டுட்டு அது கூட நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் அப்புறமா நம்ம அது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் அப்புறம் கொஞ்சமா உப்பு போடுங்க அதிகமா உப்பு போட்றாதீங்க அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுட்டு பேக்கிங் பவுடர் மஸ்ட் நான் திரும்பவும் சொல்றேன் இது இருக்கணும் நான் சொல்ற எல்லா ப்ராசஸும் ஃபாலோ பண்ணணும் அப்புறமா ஒரு விஸ்க வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நம்ம பஜ்ஜி மாவுல அந்த பதத்துக்கு கொண்டு வந்து கரைச்சி வச்சிடணும் இப்போ நம்ம சேம் சுட்ட எண்ணெய் அந்த கடாயிலே தானே நம்ம வந்து ஜல்லிக்கரண்டி எடுத்து இந்த மாவை போட்டு பூந்தி சுட வேண்டியதுதான் பூந்தி செஞ்சு அது போட்டு மாவு ஸ்ப்ரெட் பண்ணனே 1 டீஸ்பூன் வந்து திரும்பியும் உப்பு மஞ்சள் தண்ணியை வந்து கலந்து விட்டுட்டு அது நல்லா முறுமுறுன்னு ஆன உடனே இதை எடுத்து வேற எண்ணெயில வச்சிடுங்க இதே மாதிரி தான் எல்லா மாவையும் செய்யணும் ஓகேங்களா அடுத்தது வந்து அதே எண்ணெயில தான் நம்ம வந்து இந்த மாதிரி இத பாருங்க இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி மாதிரி கடிச்சதுன்னா வடிகட்டு மாதிரி எடுத்தது அதுல 1 கப் வந்து பொட்டுக்கடலை எடுக்கிறேன் இதை புத்தான தால் சொல்லுவாங்க அதுல 1 டீஸ்பூன் இதே மஞ்சள் உப்பு தண்ணி போட்டுட்டு நல்லா முறுமுறுன்னு ஆன உடனே இதையும் எடுத்து அந்த எண்ணெயிலே கொட்டி வச்சிட வேண்டியதுதான் அதே வடிகட்டில் ஒரு கப்பு வந்து அவல் எடுக்கிற போகான்னு சொல்லுவாங்களே அதில் 1 டீஸ்பூன் திரும்பவும் மஞ்சள் உப்பு தண்ணி போட்டுட்டு அது ஒரு பேல் கோல்டன் ஆனோடனே அதை எடுத்துருங்க எடுத்துட்டோடனே அதே கப்பில் நான் வந்து ஒரு கப்பு வந்து மலாட்டா பச்சை மலாட்டா போகிறேன் வறுத்த மலாட்டானா நீங்கள் வறுக்க தேவையில்லை இதை போட்டு திரும்பவும் வந்து நம்ம வறுத்து எடுக்க வேண்டியதான் நான் மலாட்டா போடக்குள்ள எண்ணெயை குறைச்சிட்டேன் ஏன்னா வேஸ்ட் ஆக்க தேவையில்லைன்னு அப்புறமா அதே ஸ்டீவில் நம்ம வந்து ஒரு கப்பு கறிவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா முறுமுறுன்னு ஆனோடனே எடுத்துடணும் அப்புறம் 10 நசுக்கிய பூண்டு பல்லு இல்லையா அதுவும் போட்டுட்டு அதுவும் நல்லா முறுமுறுன்னு ஆனோடனே அதையும் எடுத்துருங்க இது கூடயே நான் வந்து 1/2 கப்பு வந்து பாதாமும் முந்திரி பருப்பும் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுட்டு அதையும் நல்லா முறுமுறுன்னு ஆனோடனே நம்ம எடுத்து நம்ம எல்லாம் வறுத்து வச்ச பாத்திரத்தில் கொட்டிட வேண்டியதுதான் இப்போ நம்மளோட வறுவல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க எல்லாம் எடுத்தாச்சு எல்லாம் எடுத்து முடிச்சோன்னே இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பெரிய ஒரு வானல் எடுத்தேன் அதில் எல்லாத்தையும் போட்டுட்டு சுத்தமான கையால் நம்ம இந்த ஷேவ் இருக்குல்லையே அதை உடச்சி விடணும் உடச்சி விடு இது ஒரு நல்ல மஞ்சள் கலராக இருக்கும் வீடியோவில் என்னமோ கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஆனால் பார்க்கறதுக்கு நல்ல கலராக இருக்கும் 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூளும் இது கூடயே அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான் ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா பெருங்காயத்தூள் போட்டோடனே கை வைக்காதீங்க
மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்மளோட பாண்டிச்சேரி ஸ்பெஷல் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட டீ காஃபி கூட எது கூட வச்சு சாப்பிடலாம், சும்மா கூட சாப்பிடலாம். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூடு ஆறினோடனே இது வந்து ஒரு ஆட்டட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.